தற்போது வந்த அண்மை செய்தி, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபி ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆயுதப்படை ஊழியர்களின் ஊதிய முரண்பாட்டை களையக்கோரிய வழக்கு குறித்து நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுபற்றிய விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சிறுமலரிடம் கேட்கலாம். சிறுமலர், இது பற்றின கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் அச்சலா. ஆயுதப்படை காவலர்களான ராம்குமார், ராமச்சந்திரன் உள்ளிட்ட 157 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு பணி உயர்வு வழங்கும் போது ஊதிய முரண்பாடுகள் இருந்ததாகவும், இதனால் தங்களுக்கும் தங்களுக்கு ஜூனியராக உள்ளவர்களுக்கும் அதிக ஊதியம் வாங்குகிறார்கள், பணி வரன்முறையில் குளறுபடி உள்ளது, எனவே இதை வந்து முறைப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் 157 பேரும் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ராஜா மனதாரர்களின் கோரிக்கையை பரிசீலித்து ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் என்று தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு உத்தரவிட்டிருந்தார். ஆனால் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபி நீதிமன்ற உத்தரவை பின்பற்றுவது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த ஆயுதப்படை காவலர்கள் தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கு இன்று நீதிபதி ராஜா முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது கடந்த 2018 ஜனவரி 1 பிறப்பித்த உத்தரவை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என 157 காவலர்களும் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளதாக தெரிவித்தனர். மேலும் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக மேல்முறையீடு செய்துள்ளதால் வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அரசு தரப்பு கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்ற உத்தரவை பின்பற்றவில்லை என்பது தொடர்பாக தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபி ஆகியோர் 4 நேரில் ஆஜராகி இது சம்பந்தமாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். தற்போது வந்த அண்மை செய்து, 157 ஆயுதப்படை காவலர்கள் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நேரில் ஆஜராகும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை செய்தியாளர் சிறுமலர் அளிக்க கேட்டும். சிறுமலர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.